Hey guys, I started. Let me start playing. ஸ்பெல் அலைவ் போடுறது ஹாய் கைஸ், நம்ம விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய தமிழ் கேம் டோலாஸ். இவங்களை பற்றின ஒரு கற்பனை கதை சம்திங் தான், ஆனால் அது ஒரிஜினல் கதைலாம் இல்லை, கற்பனையான ஒரு கதை. இது வந்து ஃபாரஸ்ட் வழியாகவும் சம்திங் ரிவர் வழியாக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரோ வாட் சும்மா வாக் த்ரோ மாதிரி போகிற ஒரு கேம் தான் இது. ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது லைவோட எண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் பார்க்குறவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கற்பனை கிடையாதுன்னா கேரக்டர் உள்ள எல்லாமே கற்பனை, பேர்கள் மட்டும்தான் ஆல்ரெடி பயன்படுத்தப்பட்டது. அதான் கதை உண்மைதான். அது மாதிரி போய் பிடிச்சாங்கன்னு எப்படி பிடிச்சாங்க? Okay, graphics. ஓகே கைஸ், அது லைவ் தெரியுதுல்ல, லாக் எதுவும் இல்லைல்ல. இனிமேல் நீங்கள் கொலையர் போகலான்னு நடக்க போமா? ஏன் மீடியம் வச்சிருக்கீங்க? நல்லா வைப் ப்ரோ, அல்ட்ரா வைப் ப்ரோ, லோ கிராம் இல்ல ப்ரோ. இது மேலடா பிக் வைக்க, நல்லா இருக்கு. போட்டோ ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுக்க வேண்டாம். விண்டோட ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்து மாற மாத்துங்க. இப்போ லெஃப்ட் போங்க. லாக் ஆக வாய்ப்பு உண்டு. ஃபுல் ஸ்கிரீன் அமைச்சா இதா 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 கட். வீசிங் ஆஃப் பண்ணுங்க. வீசிங் ஆஃப். அவ்வளோதான். டெக்ஸ்சர்ஸு, கீழே ஃபில்ட்ரிங்கு, ப்ளூம் ப்ளூமு ப்ளூம் சாதாரணமாக ஒரு 1% வச்சுக்கோங்க. அவ்வளோதான். Okay guys, controls எல்லாம் பெஸ்ட்டாக லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து ஓடுறது, முன்னாடி போகிறது வருது. சும்மா இசட் விசனு அசாசினேட் எஃப் இனிசர் கியூ. ஏய் எப்பாடுறாப்பா இந்த சவுண்ட்ல வரு, இந்த பர சவுண்ட்ல வருது. Thank you for experience pro prologue. இது கண்டா ஃபுல் கேம் கிடையாது, இது ஒரு டெமோ மாதிரி கேஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் பிளே மாதிரி தான், இந்த ஃபுல் கேம் கிடையாது. என்ஜாய் 20% டிஸ்கவுண்ட் ஆன் த ஃபுல் கேம். கிளிக் இயர் ரெடியூம் யுவர் ஆஃபரா? ஓ இப்பயே பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கேம் வரப்போ 20% ஆஃபர் வருமா? ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் கைஸ். கேம் குள்ள போகலாம். நியூ கேம் ரெடியா? எல்லாம் கமான் 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 கமான். கேம் எடுத்து பார்க்க போறோம். சவுண்ட் கம்மியா இருக்கு. கண்ட சோழ தேசம் ஒளியில பெருவுடையாரின் மறைவுக்கு அவர் வழித்தோன்றல் ராஜேந்திர சோழனை அரியணை ஏற்றி அழகு பார்த்து அவனது ஆளுமையின் கீழ் தனது எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. சவுண்ட் எல்லாம் நல்லாவே இருக்கு. லைவ் போட்டு எவ்வளோ ஆச்சு? ஓகே கேஸ், இப்போ தான் லைவ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அது ஏன்னா உள்ளே போயிட்டேன், ஆனால் சவுண்டு மியூசிக் சவுண்டு தான் குறைச்சேன். இருந்தாலும் கொய்யாலா அந்த சவுண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. செட்டிங்ஸ், ஆடியோ நல்லா தானே இருக்குது. ஒன்றும் கேட்கல. ஓகே இப்போ சொல்லு. ஸ்ட்ரீம் 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 ஏதாச்சா? ஐயோ கரெக்டாக இப்போ தான் எல்லாமே இருக்கா? கேம் க்ளோஸ் ஆகும், அது க்ளோஸ் சவுண்டு லோ. இப்போ இப்போ கரெக்டாக வெயிட் பண்ணுங்க.
இப்போ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டா இப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும். வாங்க சேர்ந்து கதை கேட்போம். காலம் கிபி 11 நூற்றாண்டின் முற்பகுதி. பெருவுடையார் ராஜராஜ சோழரின் சீரிய ஆளுமையினாலும் இளைய பிராட்டியார் குந்தவை நாச்சியாரின் வழிநடத்தலிலும் பொற்காலம் கண்ட சோழ தேசம் அப்பெருவுடையாரின் மறைவுக்கு பின்னர் அவர் வழித்தோன்றல் ராஜேந்திர சோழனை அரியணை ஏற்றி அழகு பார்த்து அவனது ஆளுமையின் கீழ் தனது எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. கிழக்கே கலிங்க சாகரம் முழுவதும் சோழனின் பேர் முழங்க கோலோச்சியம், தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தன்னுடைய ஆளுமையினாலும் நட்புக்கரத்தாலும் வணிகத்தாலும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. சீன தேசம் முதல் கடாரம் உள்ளிட்ட பல நாடுகளில் வியாபாரம் செழிக்க உதவியது. இதே காலகட்டத்தில்தான் வரலாற்றின் மிகப்பெரிய கடற்படையை உருவாக்கியது சோழ தேசம். கிழக்கு ஆசிய நாடுகளில் வெறும் நட்புக்கரம் மட்டும் நீட்டியிருந்த ராஜேந்திர சோழன் அவற்றின் மீது போர் தொடுப்பான் என எவரும் ஆருடம் கூட கூறியிருக்க முடியாது. ஆனால் அந்த போர் நிகழ்ந்தது. போருக்கான காரணம் ஸ்ரீவிஜயம். தெற்காசிய நாடான ஸ்ரீவிஜயம் சீனத்திற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே முக்கிய வணிக மையமாக விளங்கிற்று. அதுவரை வணிகத்துக்கு நட்புடன் சேவை செய்து கொண்டிருந்த ஸ்ரீவிஜயம் சோழர்களின் ஆதிக்கத்தை விரும்பாததால் துறைமுகத்தில் நடக்கும் வியாபாரம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்களுக்கு அதிக கப்பம் விதித்தது. மேலும் சீன சோழ வணிகர்கள் இடையே இருந்த நேரடி வணிகத்தையும் தடை செய்து ஸ்ரீவிஜய அரசு இடைத்தரகம் மூலம் இருநாட்டு வணிகர்களிடம் பொருட்களை விற்று பெரும் லாபம் ஈட்டியது. இதற்கு மாற்று வழியாக மட்டாரத்தில் ஒரு புதிய துறைமுகம் அமைத்து வணிகத்தை தொடர்ந்தது சோழ அரசு. தன் வியாபார காழ்ப்புணர்ச்சியால் ஸ்ரீவிஜய மன்னன் துங்கவர்மன் மட்டாரம் மற்றும் அதனை சுற்றியிருந்த பகுதி மக்களை தன் படைபலத்தால் ஆக்கிரமித்து தன்வசப்படுத்தினான். இதனால் வெகுண்டெழுந்த புலிக்கொடியோன் ராஜேந்திர சோழன் முதல் முறையாக ஸ்ரீவிஜயம் மீது படையெடுத்தான். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. ரைட்டு கைஸ், நிறைய கடல் வழியாக போய் இந்த கேங்லே கடல் வழியாக போய் ஒரு கிங்கம் டம் அடித்து பிடிச்சது ராஜேந்திர சோழன் தான் நினைக்கிறேன். கன்னிப்படை வீரர்கள் நம் படை முழுவதும் வரும் வரை இங்கு இருக்கும் சுற்றுப்பகுதியினை பார்வையிடுங்கள். படைத்தளம் கூடும் இடம் அறிந்த பின் சமிக்கை செய்யுங்கள். உங்களில் ஒருவனாக நானும் பார்வையிடுகிறேன். அருவாள் வச்சிருக்காங்க அங்கே பாரு, செம்மையாக இருந்தது. அருவாள் லுக்ல ஆமா, நம்ம சைடு வந்து பட்டதான், நாம கிடையாது. நம்ம நம்ம வந்து பட்டதான் தோழன். கேம் ஸ்டார்ட் ரைட் நவ. இதான் இந்த இது பார்ட் ஹிட் ஆச்சுனா அடுத்த பார்ட்ல நமக்கு ஒன்னு நல்லா கிராபிக்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இது இருக்கு. நல்லா இதுவே கிட்டத்தட்ட நல்லா சூப்பரா இருக்கு. அத சொல்ற டியூட் விக்கி நினைக்கிறேன். Black Sheep ல இருக்கிற டியூட் விக்கி போற ரொம்ப ப்ரொபஷனல். டியூட் விக்கி தலைய வேற மாதிரி தான் பண்ணுவோம். அவங்க அவரும் சரி, ராஜமோகன் எடுத்துப்பார். அவர் ரெண்டு பேருமே வந்து ஸ்டோரி டெல்லிங்ல சூப்பரா சொல்வாங்க. சூப்பரா வாய்ஸ். கதைய சொல்லு பாப்போ கரெக்ட்டா. எதுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவேன், அட்டாக் பண்ண பாக்குறீங்களா? ஒவ்வொரு பகுதியும் ஒரு சாத்தியமான போர்க்களமாகும். எனது சிப்பாய்களுக்கான சரியான இடத்தை நான் அறிய வேண்டும். சிப்பாய்கள் வர்றதுக்கான இடத்தை நாம இப்ப கண்டுபிடிக்கணும். என்னடா கையில ஏ கஷ்டப்பட்டு அம்ப அடிச்சா என்ன அப்படியே அதை நிக்கிற பிளடி பால்டைல். ஏ அம்பெல்லாம் வீணா போச்சு. ஆட்கள் சத்தம் கேட்கிறது. யாரோ இங்கே இருக்கிறார்கள். யாரோ இங்கே இருக்கிறார்கள். சற்று இருங்கள், நான் போய் அதை பார்க்கிறேன். ஆம் அண்ணா, அங்கே ஒருவர் இருக்கிறார். அவரை பக்கத்தில் சேர்ந்து ஸ்டெல்த்துகள் செய்வோம். எச்சரிக்கையுடன் அணுகுவோம். ஓகே. ஐயோ தெரியுதுண்ணா, இருண்ண. சரி மண்ணா, மயங்கி விடு. என்னடா வந்துடும், மயங்கி விடு. இவனை அடிச்சுன்னா பாத்தியா, நம்மளுக்கு ஒரு அம்பு கிடைச்சிருக்கு. ஒன்று அங்கே கொஸ்டின் மார்க்கு. அங்கே இருக்கிறான், நான் பார்த்து விட்டேன் உன்னை. ஒரு
விடுங்க நான் கரடி காரி துப்பிய போகுது. ஏய் குடுத்துட்டே இருக்கிறான் கொய்யாலாம் அண்ணா, அவனை நான் கொன்று விட்டேன், அவன் இறந்து விட்டான். அவனிடம் இருந்து எனக்கு எந்த ஒரு அம்புகளும் கிடைக்கவில்லை. இப்பொழுது சீறி பாய்ந்து கொண்டு போகிறேன். உங்களுக்கு எந்த ஒரு லேகமும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் பார்வை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தானே? கவனமாக நோட்டமிட்டு முன்னேற வேண்டும். ஓகே டியூடி விக்கி ப்ரோ. ஓ தடுக்கிறதா? இதுதான் தடுப்பது. காய்ஸ், மக்களை நீங்கள் பார்க்கும் அனைவர்களும் உங்கள் லைவில் ஏதாவது தடை உள்ளதா? நிற்பது இல்ல ஏதாவது சுத்துவது அந்த மாதிரி ஏதாவது உள்ளதா உங்களுக்கு, இல்ல சரியாக உள்ளதா சொல்லுங்கள் மக்களே, அப்போதான் நான் இங்கிருந்து புறப்பட முடியும். புறப்பட்டால் நன்றாக இருக்கும். புறப்படுவது முன்று நம்மள் நேரலையை சரி செய்ய வேண்டும் அல்லவா? சற்று மூடிக்கொண்டிருங்கள். யாரா அவன் குறை கேத்துற சுமாரா? ஆனா கமெண்டில் பார்த்து கொண்டிருப்பவர்களே, சற்று சுட்டியில் சொல்லாம அல்லவா? ஒரு தடையும் இல்லை மன்னா. ஓகே மன்னா, இப்பொழுது ராஜேந்திர சோழன் தன் பாதையை பார்த்து போய்கொண்டிருக்கிறார். உள்கே எது வந்தாலும் அவர்களை தகர்த்திறந்து செல்வார். அங்கே ஒரு மான் தண்ணி குடித்துக் கொண்டுள்ளது. உன்னதமானது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, இது எழில் மிஞ்சும் இயற்கை அழகு. இங்கே தொங்கி விளையாடும் மாமரங்களும், ஒரு தேங்காய் மரமா, தேங்காய் மரங்களும், தேங்காய் மரம், தென்னை மரம் எல்லாம் ஒன்றுதான் பண்ணா. மதியாம இருங்கள், வாழை எடுத்து பின்புறம் சொல்லி விடுவேன். தண்ணியில் சலச்சலை என்று சவுண்டு வரக்கூடாது. ஐயோ சவுண்டு தான், சப்தம் வரக்கூடாது. அதற்காக இடதுபுறம் ஒரு பழைய மடம் இருக்கின்றது. அப்படியா, சற்று சென்று பார்ப்போம். ஓகே தோழா. சரி தோழா. தோழா எனக்கே லாகாரமே ஒரு ஃபீல் வருது தோழா. கொஞ்சம் இருக்கு தோழா, நம்ம கொஞ்சம் குறைத்துக் கொள்வோம். ஹையில் ஆடிக்கொள்வோம், சில்ல மிகுதியில் ஆடுவோம். ஓகேவா தோழா? மலையின் உயரமான பகுதிக்கு செல்ல சொல்கிறார்கள் என்னை. அழுத்த சொல்லுகிறார்கள் தோழா. இதை வைத்து நான் எத்தனை பேர் உள்ளார்கள் என்று பார்க்க முடியும். என்னால் அங்கே மூன்று ஆட்கள் உள்ளனர். அவர்களை எப்படி நான் கொள்வது? தோலா தோலா, நம்ம இங்கே இருக்க பாருங்கடா, இந்தி வயசுல இங்கே பாரு தோலா. இந்த புல்வெளியாக சென்று அவர்களை கொல்ல வேண்டும் தோலா. அவனை அங்கே சென்று கொள்வோமா, இங்கே வரவிப்போமா? உங்களது போர் தந்திரம் மிகவும் சிறப்பாக உள்ளது மன்னா. நன்றி 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 அமைச்சரே. அமைச்சரே, இப்போ அருகில் சென்று அவனை நான் கொள்கிறேன். நீங்கள் என்னை பாருங்கள், நான் எப்படி செய்ய வேண்டும். அவன் பார்த்து விட்டான் மன்னா. விடு, உறக்கத்திற்கு செல். அவன் பைத்தியக்காரன் நின்றுகிட்டே இருக்கிறான் மன்னா. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கும் உன்னை உங்களை போல் மாலை கண் போல இருக்கு மன்னா. அவன் மண்டை மன்னா அந்த சைடு போக மாட்டேங்கிறான். வந்து விட்டது அங்கிட்டு பாருங்கள், சந்தேகம் வந்து விட்டது மன்னா அவனுக்கு. அண்ணா என்னால் பொருட்களை எடுக்க முடியவில்லை, என் அம்புகளை இயக்க முடியவில்லை மன்னா. நமக்கு அமைதியாக செல்வது சரிப்பட்டு வராது, தவறடியாக சென்று விடுவோம். அண்ணா அண்ணா, அவன் வருகிறான் வருகிறான். உட்காருங்கள், அண்ணா இப்பொழுது பாருங்கள், அவனிடம் வால் சண்டை போட போகிறேன். அவனா அவன் பாட்டுக்கு போகிறான், சண்டைக்கு வர மாட்டேங்கிறான். அண்ணா இறந்து விட்டான் அவன். இன்னும் மிச்சம் ஒருவன் நிலை உள்ளனர். அவனை நான் மிக எளிதாக அவனை கொள்ளை போகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். அவன் முச்சா போகிறான் மன்னா.
ஏய் யூ ப்ளடி ஓ ஓ ஓ ஓ வா ஓ வா எத்தனை எம்ஜிஆர் படம் பாத்துட்டு அண்ணா என்ன லைஃபை பாருங்க அண்ணா. நோ மண்ணா கண்ட்ரோல் கண்ட்ரோல் அழுத்தினால் மண்ணா தடுப்பான். கியூ அழுத்தினால் அவன் இறுதி இறுதி ஒரு ஒரு அடியை போடுவார். இறுதி அடி போடுவார் அவர். இறுதி அடி போடுவார். காட்டிற்குள் யாரோ அலறுவது போல் கேட்கிறார். படையினரின் வேலையாக இருக்குமோ? கண்டிப்பாக பின்தொடர்ந்து செல்வோம். ஓகே சரி. ஆம் அண்ணா, ஒரு பெண்ணை எவனோ ஒருவன் மிரட்டி கொண்டிருக்கிறான். நான் போய் அந்த பெண்ணை காப்பாற்றி விடுகிறேன். நான் வருகிறேன். பெண்களுக்கு ஆபத்துக்கு வரும். அது என்னால் மூலம்தான் வரும். வேற யார் மூலமா வரக்கூடாது அண்ணா. இது நானாக பேசுகிறேன், சோழனாக பேசவில்லை. இது ஒரு பெண்ணின் குரல். கண்டிப்பாக அது உங்களுக்கு இப்பதான் புரிகிறதா பெண்ணின் குரல் என்று? சற்று பொறுத்திருங்கள், மேலே சென்று யார் என்று பார்க்கிறேன். அண்ணா ஒருவரையும் காணவில்லை. அண்ணா வேங்கை வேங்கை பார்வை செலுத்துங்கள். அதன் மூலமாக அண்ணா வீண் பண்ணி விட்டீர்கள். மூடிக்கொண்டிருங்கள் கொஞ்ச நேரம். வீசில் அழகிய அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் வாட்டர் ஃபால் அதுவே பாதையாக நீர்வீழ்ச்சி. அண்ணா இருங்கள் மண்ணா, நான் போகிறேன். பொறுங்கள். அவசரம் என்றால் இங்கே போகலாம். அண்ணா அங்கே பாருங்கள், குதிக்கிறார் இவர். அண்ணா எக்கோ அடிக்குது மண்ணா. ராஜேந்திர சோழனை பற்றி தவறாக பேசிவிடாதே, வகந்து விடுவன். அண்ணா இவன் தப்பு தப்பா சொல்லுகிறான். முயல்கறி திங்கிறீர்களா? எக்கோ அடிக்குது இப்போது. இல்ல மண்ணா. உதவிக்கு யாரையோ அழைக்கிறாள். அழைக்கிறாள். ஓகே ஐ அம் கோயிங். ஐயோ காப்பாற்றுங்கள். ஐயையோ ஒரு பெண்மணியை அவர்கள் இழுத்து வருகிறார்கள். ஆம் ஆம் தோழா, அதான் தமிழில் பேசிக் கொண்டிருந்தோம். தப்பிக்க வழி இல்லை. எங்கே ஓடுகிறாய்? கடலில் விழுந்து சாகவா? வீணாக மீனுக்கு இரையாகாதே. என் கைகளில் தழுவும் பொற்காசாய் மாறிடேன். உன்னை போல் அழகு பதுமை வெட்ட வேண்டும். பரிசினை விட்டு செல்ல நானும் ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். ஒரு மனிதனாக நான் அவளை காப்பாற்ற செல்கிறேன். முடிந்தால் மனம் முடித்துக் கொள்கிறேன். என்னால் அம்புகளை எடுக்க முடியவில்லை. நான் எப்படி அதை எடுப்பது? அவன் பின்னாடியே போய் ஒரு குத்து குத்திரங்கள் பண்ண அவன் கொஞ்சம் அகலமாக இருக்கிறான். வெட்டுவது எளிதல்ல. நேரடி கத்தி சண்டை போடாதீர்கள். எதடா வெட்ட வேணும்? அவன் பின்னலகை பின்னலகை. தப்பா பேசுறான் ப்ரோ. அவருக்கு தமிழில் பேச தெரியவில்லை. அததான் நீ பின்னலகு முன்னலகு என்கிறார். ப்ரோ உங்கள் தமிழ் என்னை மீறி விட்டது. ப்ரோ அவர் ஆண்கள் மீது ஆபாசமாக பார்ப்பவர். அதனால தான் அப்படி பேசுகிறார். ஐயோ மண்ணா, அவன் பார்த்து விட்டான் மண்ணா. ராஜேந்திர சோழனை அடிக்கிறான். என் ராஜ்யத்திற்காக ஒளிந்து கொள்கிறேன். அங்கே பார், அந்த பெண் பதுமை அங்கே இருக்கிறாள். அவள் பெண்ணிற்காக நான் எப்போதும் சண்டை செய்ய மாட்டேன். பட் அவர்களுக்கு ஆபத்து என்றால் விடவும் மாட்டேன். அண்ணா அம்புகளை எடுப்பது எப்படி? அம்புகளை எடுப்பது எப்படி மண்ணா? அவனுக்கு தலை தலை தலையடியில் உள்ளது. ஓ ஒன்று ஒன்று கரடியாகி விட்டது. அவன் அருகில் சென்றாலே பாருங்கள், இவனை பாருங்கள். இது என் நாட்டுக்காக
இறந்து ஒளி என் மக்களுக்காக இவன் என்னை அடிக்கிறான். என் மண்டையில் அம்புசூரி உள்ளது. ஓ மை காட், அழைத்து விட்டான், அழைக்கிறான். இது அந்த பெண்ணிற்காக நீதி வழங்கப்பட்டது. நீதி வழங்கப்பட்டது. இறந்து விடுத்தோளா பெண் பதுமி, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. இது பெரிய கேம்னு சொல்லு ப்ரோ, அப்புறம் செல்ல வேண்டும். சின்ன கேம் இங்கே முடிச்சிரன்னு சொல்லிராத ப்ரோ. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னுடன் வா. இது புலி, இது புலியின், புலியின் சத்தம். ஓ, அந்த பெண்ணை காணவில்லை. மாயமாக மறைந்து விட்டாள். ஆம், மாயக்காரியவள். ஏடி போவது சிறந்த வியூகம் அல்ல. வந்த வேளையை பார்ப்போம். மாதிரி ஓகே, வந்த வேளையை பார்ப்போம். சென்று விட்டார் ப்ரோ. ஹீரோ பக்கம் விஷால் மாதிரி இருக்காரு ப்ரோ. ராஜராஜேந்திர சோழனை அசிங்கப்படுத்தாதீர்கள், அமதியாருங்கள். வந்ததிலிருந்து வாயிலே வெட்டி விடுவேன். நீங்கள் ஒரு வார்த்தை கூறுங்கள், தலையை சீவுகிறேன். நீங்கள் அந்த ஓரமாக போய் சீவுங்கள். நான் வெயிட் பண்ணுங்கள். இந்த அவமானம் உனக்கு தேவையாது. இந்த அவமானம் அமைச்சரே, அவரே பெண்ணிற்காக வெட்டிட்டு நாட்டிற்காக என்று கூறிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் உங்களது வீரம் அண்ணா, எனக்கு கொஞ்சம் உயிர்கள் வேண்ட வேண்டும். அங்கே பாருங்கள், என்னோட உயிர்கள் பாதி அளவில் உள்ளது. என்னோட உயிர்கள் எனக்கு வேண்டும். எதிரி படையினர் இரவில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு எதற்காக அவளை இவர்கள் கொண்டு வர வேண்டும்? தண்டிக்க வேண்டும் என்றாலும், வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருந்தாலும், எதற்காக ராஜ்யத்தை விட்டு இவ்வளவு தொலைவு வர வேண்டும்? இது உண்மையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த செயலின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் குறித்து மேலும் தகவல்களை சேகரிக்க முயற்சிக்க வேண்டும். கோட்டைகளை விட்டு இங்கே வந்து அக்கறம் செய்து கொள்வீர்கள். அந்த பெண்ணை இங்கே கடத்தி வந்துள்ளார்கள். அது எப்படி என்று, எதற்காக என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பெண்ணே ஒரு மாயை மன்னா. எப்படி மறந்து மன்னா, மன்னா, வாளை திருப்பி பழுக்க காய்ச்சி சொல்லி விடுவேன். அப்பெண் மாயை மன்னா. எப்படி மன்னா சென்றார்கள்? இவரே சொன்னார். அங்கே பா கோயில். சிவன் கோயில் என்று தியானம் செய்து சக்தியை அதிகரித்தது போல இங்கும் முயன்று பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு சத்தை தருகிறது. நமக்கான சத்தை இதுதான் தரும். புத்தர் உள்ளே இருப்பவர் புத்தர். ராக்கிக்கு ஏதாவது வருதான் ப்ரோ? கமெண்ட் ட்ரை பண்றோம். ஆகி வருகிறது. ஒன்றும் இல்லை, அரிப்பு செடி இருக்கும். எடுத்து பின்புறம் தேய்த்துக் கொள்ளுங்கள், சரியாகிவிடும். என்னவா இவ்வளவு இங்கிலீஷ் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது. நம்மளை ஏமாற்றி விட்டார்கள். Hidden behind the curtain of cascading waterfalls, dense folding of pillar of pioneers, a tribute to legendary seafarers of Sri Vijaya Empire, the very bear around it seemed to carry a salty tang of distant ocean. அதாவது கடல் பறந்த இந்த நாட்டுல, இந்த டென்ஸான ஃபாரஸ்ட்ல, the soft roar of neighboring water mimics. அந்த இயற்கை வந்து இது அந்த ஸ்ரீ விஜயம் எம்பையருக்கான ஒரு இதுதானே, அந்த இவங்களுக்கான மெமரபிளா கட்டின ஒரு தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பில்லர். இவங்களுக்கு, இவங்க, இவங்களோட எம்பையருக்காக செத்த எம்பையருங்களா இல்ல இருக்கிற எம்பையர், இண்டிகேட்டிங் பிரேயர்ஸ் ஆஃப் Please and safe travels. Inscription of danger tell voyages. Sea monsters. Sea monster. Sea monster. அதாவது கடல் அரசர். அதா கடல் அரக்கர்கள். And vast unknown. It's evident that before embarking on perilous endeavor. புசு புசா வாத்து இருக்கு. Sailors. தம்பரா நான் சொன்னேன் வா ப்ரோ. வேணாம் ப்ரோ. அதுதான் பயணம் வாலாம் ப்ரோ. அத பத்தி சொல்லிருக்கானுங்க வா ப்ரோ. இது பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு திசை திருப்பலாக இருக்க முடியுமா? அவர்கள் உண்மையான நோக்கங்களிலிருந்து நம் கவனத்தை திருப்ப முயற்சிக்கிறார்களா? எதிரியின் நோக்கங்களையும் உத்திகளையும் அறிய விரும்புகிறேன். அந்த பெண் நம்மளை குழப்ப வந்தவளாக கூட இருக்கலாம் அல்லவா? நமது வரைபடத்தில் இந்த வழியாகத்தான் செல்வதாக இருந்தது. வேங்கை வெளியை முயற்சித்து பார்ப்போம். அங்கே பாருங்கள், அதன் மேல் ஏற வேண்டும். அதன் மேல் நாம் ஏற வேண்டும். அதை பற்றி கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஆனால் இதை என்னால் பயன்படுத்த முடியவில்லை. அதை உடைக்க வேண்டுமா அண்ணா? மேலே போட்டிருக்கு. அப்படி என்று ஃபைண்ட் தி ஃபேவரட் ஸ்டோன் வால். சரி அண்ணா, இப்போது புரிகிறது. என் வாளை காணவில்லை. ஓ, இங்கே இருக்கிறது.
வாளை வைத்து உடைத்தால் உடையுமா? மலையை வைத்து வாளால் உடையும். மாமா மண்ணா முடியாது. அவர் நிதியமைச்சரா? ஆமா, நித்தி நிதியமைச்சர். இவர்களே பேசிக் கொண்டிருக்கிறார். மனோஜுக்கு என்ன மூல இல்லாத அமைச்சரா? வேங்கை 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 என்றால் என்ன? அரசன். அரசன் கீழ் உள்ள அடுத்த மோடி கொண்டு எப்படி செல்வது என்று சொல்லுங்கள். மன்னா, அது உடைக்க ஏதாச்சும் வழி பாருங்க. அது உடைக்க உடைக்கணும்னு நினைக்கிறேன். வேங்கை பார்வை பின்னோக்கி செலுத்துங்கள். அது மரத்தின் மேல் எதை பாருங்க. அண்ணா மன்னா, அங்கே இருக்கிறது பாருங்கள். அங்கே ஒரு நீல கலரில் ஒரு உருவம் தெரிகிறது. இந்த அங்கே செல்லி வட்டம் தெரிகிறது. ஆ, மொழிவட்டம். ஏதோ வார்த்தையை கட்டுப்பிடித்து விட்டாரா? சொல்ல வேண்டும் என்று வெயிட் பண்ணி கொண்டிருந்திருக்கார். ஏதோ வழி உள்ளது. இதுதான் தடையை கடக்க சரியான வழியாக இருக்கும். இதை பின்பற்றி செல்வோம். ஓகே, சரி. ஓகே சரி அண்ணா. இது டாம் ரைடர். மன்னா என்ன மன்னா, வந்திருந்து குழப்பமான வார்த்தைகள் பேசிட்டு இருக்கீங்க. அன்சார்டட் மன்னா. எல்லா கேமும் கலந்தடிச்சிருப்பாரு போலயே. 50 மொழியில் கேம் வருவதே பெரியது. இதை நாம் ஆதரிக்க வேண்டும். குறை சொல்லக்கூடாது. ஆம், புரிந்து கொள்ளுங்கள். வகுந்து விடுவேன். இலவச கேம் அண்ணா. முழு கேம் இன்னும் வரவில்லை. முன்மாதிரி விளையாட்டு. ஒருவன் பாட்டு பாடி கொண்டிருக்கிறான் என்று பார்ப்போம். ஏ பாருங்கள், குழி அடையாளம். அது வந்த வழி என்று நினைக்கிறேன். அண்ணா இங்கே பாருங்கள், இது தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறோம். கீழே உருட்டி கொண்டிருக்கிறீர்களே. சும்மாரங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கடுப்பாக உள்ளது. அடுத்த விளிம்பு சற்று மேலே உள்ளது. அண்ணா நின்று நின்று வருகிறது. சில நேரங்களில் இது நின்று வருகிறது. ஏன்? நீங்கள் சென்று தின்று வாருங்கள், அது நிற்காது. நீ பேசுவதற்கு அவரே பரவாயில்லை. சகித்துக் கொள்ள முடியும். நீ பேசுவது மிகவும் கடுப்பாக உள்ளது. சரியே, கொஞ்ச நேரம் தூய தமிழ் ஆரம்பிப்போம். பாண்டிய நாடாக நினைக்கிறேன். இது பாண்டிய ராஜராஜ சோழன் வந்து என்ன நாடு வரும்? பாண்டிய நாடு வரும். சோழ நாடு தான்டா. சோழன் பேரு மலை உச்சிக்கு வந்துவிட்டோம். ஏ, மலைக்கு மேல வந்தாச்சா? இங்கு எப்படி இவ்வளவு பெரிய பாறை வந்தது? பாறை எங்க? சற்று அருகில் சென்று பார்ப்போம். பாறை சொல்றாரு. இதுதான் நம்ம கீழே இருந்தது. இங்கு இந்த பாறையை வைத்தது போல் உள்ளது. திட்டமிட்டா? எதுக்கு திட்டமிட்ட இந்த பாறையை வைக்கணும்? இங்க போய் பக்கத்துல போய் பார்ப்போம். என்னோட இப்போ என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வரணும் கைஸ், அதுக்காக தான் என்னோட வீரர்கள்லாம் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க இறங்குறதுக்கான இங்க பாருங்க பாருங்க பாருங்க. நான் இப்பொழுது இந்த பாறையை உருட்டி விட போகிறேன். உருண்டு செல். போடு போடு செம்மியா பேசாது. நான் எண்ணியதை போல் பாதையில் உள்ள தடை சுக்குநூறாக நொறுங்கி போனது. உள்ள கேம்ல பேசுறப்ப பேசாத, அடிச்சு விடுவேன். ஸ்டோரி எங்களுக்கு கேட்காதுல்ல. ஸ்டோரி அவன் சொல்றப்ப டியூடி பேசுறப்ப பேசக்கூடாது, அப்படி விடுவேன்.
சார் லைவ் சுத்துதான் ஃப்ரேம் டிராப் லைவ் சுத்துதான் இல்லையா யாருமே சொல்லிய அப்படியே இவன் தான் சொல்றான் ப்ரோ கமலேஷ் பிரபு அதுக்கு முன்னாடி கமெண்ட்லாம் பாரு ப்ரோ மண்ணால गाइस லைவ் கரெக்ட்டா வரதுல எந்த ப்ராப்ளம் இல்ல ஃப்ரேம் டிராப் ஆகுது ரெண்டு அடி அவரு மட்டும் தான்டா போட்டுருக்காரு ரெண்டு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டுருக்காரு சொல்லுங்கள் மீண்டும் என் பலத்துக்கான பயிற்சி பாருங்கள் தெரித்து விடும் உடம்பு தெரித்து விடும் உடம்பு பூசணிக்கை போல துண்டு துண்டாக சேறிவிடும் உங்கள் பலத்தை பயன்படுத்த முடியாது பார்த்து செல்லுங்கள் கேம கண்டுபிடிச்ச மட்டும் நம்ம லைவை பார்த்தனா கஷ்டப்பட்டு கேம் விட்டா யார் ராய் அவருக்கு பைத்தியக்காரர் ஒரு குதி வந்து விட்டேன் இந்த பயணத்தில் ஒவ்வொரு மர்ம முடிச்சுக்கு பின்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது மன்னா இவர்கள் தப்பு தப்பு தப்பாக பேசுகிறார்கள் சில சமயங்களில் நாம் தேடும் பதில்கள் நம் கண்களில் இருந்து நிழல்களில் மறைக்கப்படுகின்றன தொடர்ந்து பேசினால நான் இவ்வாறு பேசுனது தான் ஒருத்தர் கண்டென்ட் வீடியோ போட்டார் அதனால நான் நிறுத்தி விட்டேன் இந்த மாதிரி பேசுவது யாரை தாக்குகிறார்கள் கவனம் தேவை பாயாசம் ஆஃப் கேமிங் டைரக்டாக சொல்லிட்டு போயிடுறியா தமிழில் சொல்ல தெரியும் அவர் முடித்து கொண்டுள்ளார் என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஏய் தங்க காசு தங்க காசு இந்த புதையல் பெட்டியில் சுருள்கள் மற்றும் கலை பொருட்கள் உள்ளன அவ்வளவுதானே ஓ புள்ள தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவானா இந்த புதையல் பெட்டியில் சுருள்கள் மற்றும் கலை பொருட்கள் உள்ளன ஓகே அதையா சொல்ல சுருள்கள்னா என்னது அது மேப்ஸ் அந்த மாதிரியா ஸ்க்ரால் மேப் இல்லையா ஓலைச்சோடி ஓலைச்சோடி ஸ்க்ரால் ஸ்க்ரால்ஸ் ஸ்க்ரால்ஸ் மன்னா நம் நம் நமது இல்லத்திற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் நம் படையினரிடம் சொல்லி இந்த கோவிலை ஆராய்ந்து பார்க்க சொல்வோம் இப்பொழுது முன்னேறி செல்ல வேண்டும் படைவர்களை வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்க சொல்லலாம் இப்போதைக்கு நம்ம முன்னாடி போகலாம் அப்படிங்கிறப்பல தமிழ் தானே எதுக்கு தமிழை நான் டப் பண்ணிட்டுறேன் உங்களுக்கு எப்படி வீசிங் வீசிங் ஆன் பண்ணா அந்த டிராப் ஆகுதுன்னு சொல்றாங்க மன்னா வீசிங் ஆன் தானே ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஆஃப்ல இருக்கு ஆன் பண்ணா உடையாதோ ஃபைன் பண்ணா கிராபிக்ஸ் மாதிரி டங் டங் நக்கு அது பாத்துக்கலாம் நல்லா
என்ன பண்றா எனிமீஸ் போக போய் எப்படி இருப்பாங்க தெரியல அந்த ஃபைட் அந்த காம்பட் மட்டும் ஒன்னு கொஞ்சம் இவர்களை வேட்டையாடும் சமயம் இது அந்த மண்டா புடிங்கள் 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 கத்தியில ஏகல இருக்கு ஒரு அம்பல தான் சுடு சுட்டு இருக்காரு அஸ்கில் மட்டும் தான் தெரியுது சத்தம் போடாதே சத்தம் போடாதே இவருக்கு என்ன சொல்கிறாங்க பாப்போம் முடிந்தது முடிந்தது நின்று ஏதோ பார்த்து கொண்டுள்ளார் மறந்து விட்டான் செத்து விட்டான் ஐயா இங்கே பாருங்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று நீதி வழங்கப்பட்ட தெய்வத்திடம் செல் தெய்வத்திடம் செல் கண்களை தெரியும் மரணத்தை பார் ஃபைனல் டச்சா அதான் அர்ப்பணிஸ் டாக் முடிந்தது சவுண்ட பத்தி அதுக்கு ஒரு சவுண்ட் வருது கிளி சவுண்டு அது கிளி சுட்டு இது பாருங்க பாருங்க இது இல்ல நல்லா புடி சவுண்ட் வச்சிருக்காங்க நல்ல டீடைல் எதிரிகள் அவ்வளவுதான் இதுவும் தமிழில் கொடுத்தா நன்றாக இருந்திருக்கும் மிகவும் கடினமாக உள்ளது இல்ல தமிழ்ல குடுக்கறதோட அப்படியே ஃபுல் கேம் ஃபுல் அத தமிழ்ல வரோம் கேம் வரப்ப வரும் நினைக்கிறேன் அது இந்த சண்டை போறதே இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும் டிஃபிட் அந்த கார்டியன் அப்படியே ஸ்ரீ விஜய் கார்டியன் ஒன்று கொண்டு அவனை போடணும் அப்ப ஆல்டர் ஆஃப் அடுத்த லைஃப் ஏத்திக்கல அதுல அதான் இதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிப்பான் ஃபாரின் கேம்ஸ் எப்படி இருக்கு இதில் கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா போதும் வாங்கினா பைரேட் போகிறான் காசு நல்லா தான் இருக்கு கேம் எஸ் கான்செப்ட் நல்லா இருக்கு தண்டை போகிறத மட்டும் இன்னும் கொஞ்சம் இதாக மாற்றி பண்ணால் சூப்பராக இருக்கும் எதாவது ஒரு தனி கம்பெனி கிடையாது நினைக்கிறேன் ஒரு தனியால் யாரோ ஒருத்தர் எனக்கு மீண்டும் முழு பலம் வந்தது போல் உணர்கிறேன் தனியால் இவ்வளோலாம் பண்ணியிருந்தானா வேறு லெவல் போகிறாங்க கோயில் புத்தர் இடம் வளர்க்கும் பத்தான்களை பார்த்து அமைக்க வேண்டும் track and defeat the guardian of Syria na adu puliya ee puli 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 puliye idam kolla pogiram endru nenikiren nam
புலிகளும் சிங்கங்களும் என் ராஜ்யத்தின் பிரம்மாண்டமான திரையில் வெறும் பூனைகள். மலேயன் புலிகள் இந்த பரந்த காட்டின் இதயத்தில் கருணையுடன் உலாவருகின்றன. ஒவ்வொரு கடினமான படிநிலையும் முக்கியமானது. எனக்கும் தெரியல, சொல்றாங்க. இந்த பரந்த நிலப்பரப்பில் நாம் எவ்வளவு சிறியவர் என்பதை நினைவூட்டுகிறது. யாரும் இல்லை, எதிரிகள் வருகிறார்கள். வருகிறார்கள் சண்டை போடக்குள் அடிதான் வாங்க முடியும். ஏறிவிட்டது தோழா, அவ்வளவு கடினம் அல்ல இது. கயிறை பயன்படுத்து. எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் சொன்னால் தானே தெரியும். ஓகே, பயன்படுத்த வெறுங்க ஐயா. ஏதோ வச்சிருக்காப்ல கையில. மன்னா மன்னா, அங்கே செல்லாதீர்கள், இங்கே வாருங்கள். கண்ணில் படுவதை விட இந்த சாம்ராஜ்யத்தில் இன்னும் நிறைய இருக்கிறது. முயல்களை என்னால் எதுவும் செய்யவில்லை, எனக்கு மிகவும் பசிக்கிறது. செத்து போய் பாத்தீங்களா அந்த கேம்ல? செத்து போயில, அதுக்கு சாவல அடி வாங்க சாவும். அணிலே அணில் என்றுதான் சொல்ல முடியும். பெருச்சாலி என்றா சொல்ல முடியும். வால் வைத்து பெருச்சாலி என்றா. இப்பொழுது பாருங்கள் என் அதீத பவரை, அதீத சக்தியை. ஐயோ, உருண்டு உளுந்து விழுவேன் அண்ணா. கேமை நீங்கள் விழாதவாறு தயாரித்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஏத்தவாறு. நீ மூடுங்கள், போக மாட்டேன். கண்ட்ரோல்
ராஜேந்திர சோழன் வருவார் என்று தெரிந்தே இதெல்லாம் உருவாக்கியுள்ளது. அண்ணா அங்கே பாருங்க, அறிவை எப்படி தாண்டவர், அறிவில்லாதவரே, அதற்கு வைத்துதான் ஆக வேண்டும். அறிவை அறிவியை தாண்ட வேண்டும் அல்லவா? மவுண்டன் டாப் வர போறோம். உன்னை துண்டு துண்டாக வெட்டி ஓநாய்களுக்கு உணவாக வீசுகிறேன், அப்பொழுது கூறுவாய் நீ யார் என்று. இவன் என்னை கிளர்ச்சியாளன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்படியே ஆகட்டும். ஆம், உன்னை மட்டுமல்ல உன் நாட்டு மன்னனையும் சிறைப்பிடித்து இந்த மக்களுக்கு விடுதலை அளிப்பேன். என் காடுகளுக்குள் என் மன்னனின் ராஜ்யத்தின் வலிமைக்கு சவால் விட துணிந்த நீ யாரடா? ஒரு சவால் இறுதியாக. இந்த காட்டில் தகுதியான எதிரிகள் இல்லை என்று நினைத்தேன். உன்னை தயார்படுத்திக் கொள். இப்பொழுதே மன்னிப்பு கூறி என் காலில் வந்து மண்டியிடு. உன்னை கருணையுடன் கொள்கிறேன். மானவம் பிடித்தவனை, உன் மிரட்டலுக்கு நான் தலைவணங்க மாட்டேன். உன் தலையை எடுக்க போகிறேன். தைரியமான வார்த்தை, ஆனால் நம் செயல்கள் முடிவு செய்யட்டும் யார் யாரை வெல்ல போகிறார்கள் என்று. வருகிறேன். அவர் அங்கே இருக்கிறார், பேசிவிட்டு சென்று விட்டார். இருங்கள், அவரை போய் அடித்துக் கொள்ளுவோம். அங்கே முன்புறம் இருக்கிறார். அண்ணா வெறி கொண்டு வருகிறார். அண்ணா பிளாக் செய்யவில்லை. உங்கள் ராஜ்யம் சிதைந்து விடும். உங்களை தோல்விக்கு இட்டு செல்பவன் அண்ணா. அந்த அந்த சிவப்பு கலர் மட்டுமே அவருடைய அவருடைய ஹெல்த். அது எளிதாக அவரை நான் வென்று விட்டேன். இப்பொழுது நம்ம படைகளை நாம் வர சொல்ல போகிறோம். அங்கே பாருங்கள், அது எங்கே செல்கிறது என்று பாருங்கள். நான் ஒரு வீரமான ஆள் என்பதால் நான் அவனை முடித்து விட்டேன். இருங்கள் இருங்கள், பொறுங்கள் மன்னா. விஜயநகரத்தின் முழு வடிவம் இருளிலும் கம்பீரமாக உள்ளது. நாம் எண்ணியதை விட நகரத்தின் வடிவமைப்பில் ஏதோ மாற்றம் தென்படுகிறது. சுற்றுச்சுவரினை கடக்க புதிய யுக்தியை கையாள வேண்டும். என் படை வந்துவிட்டது.
திறமை வாய்ந்த நிபுணர்கள் கொண்டு எதிரிகள் எளிதில் புகா வண்ணம் தேரிய திட்டமிடலோடு இந்நகரம் அமைக்கப்பட்டுள்ளது. இது புதிதல்லவே. ஆணையடுங்கள் அரசே, கோட்டை மதில்களை உடைத்தெறிகிறோம். கூர்வாளையும் வேலையும் வைத்து நம்மால் இம்மதில்களை தகர்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. கோட்டை பிரதான வாயிலே நமது இலக்கு. அதனை திறக்க செய்தால் மட்டுமே நாம் உள்ளே செல்ல முடியும். அரசே, தங்கள் ஆணைக்காக நமது தாழ்படையும் காலாட்படையும் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. வளே, நாம் களத்தில் இறங்க நேரம் வந்துவிட்டது. தளபதிகளே, நம் தாழ்படை உள்ளே இருந்து நுழைவாயிலை திறப்பார்கள். தளபதியாரே, மேற்கு புறத்தில் 80 படை வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும். உள்ளே இருந்து என்னுடைய சமிக்கை கிடைக்க பெற்றவுடன் நீங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கலாம். தாங்கள் கூறுவது எங்களுக்கு புரியவில்லை. உங்கள் சமிக்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா? அப்படியென்றால் தாங்கள் எங்களுக்கு முன் உள்ளே செல்ல போகிறீர்கள். நண்பா, இது வந்தியத்தேவர் எனக்கு கற்றுத்தந்த வியூகம். நான் 6 படை வீரர்களுடன் உள்ளே செல்கிறேன். மற்றவர்கள் என்னுடைய சமிக்கைக்காக காத்திருங்கள். மன்னரே, நம் சேனைகள் முன்னரே இருபுறத்திலும் இருந்த வழிகளில் சென்றுவிட்டன. வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. தெரியாத வழிகளில் உள்ளே செல்வது ஆபத்தானது. நான் இவர்களின் வணிக வழியான மெர்போ காற்றின் மூலம் உள்ளே செல்ல போகிறேன். மன்னா, வந்தியத்தேவன் என்று கூறினாரே அப்பா, அப்படி என்றால் இவர் ஆதித்யவர்மா? அதாவது ஆதித்ய சோழரா மன்னா? என்ன ஆதித்ய வர்மரா? ஆதித்யவர்மா ஆதித்யவர்மர் அந்த ஜெயபிரவி படத்துல கேம் அழகா கைஸ். இதுதான் கைஸ் கேமோட டெமோ. நம்ம மன்னன் இல்லாம திட்டம் போட்டுக்கிறீங்க டேய். என் மன்னனை கொஞ்சம் சாப்பிட கிடையாச்சு. ராஜராஜ சோழன் வந்துட்டு அதுக்கப்புறம் வர்றது பையன்டா. கமாண்டர் படையோட இவரு தான் தளபதியா என்னது அங்கிருந்து. இதுல இருந்து யாரு விக்ரம் இருந்து வந்த ஆள் தானே வந்தியத்தேவன்கிறது. விக்ரம் அவர் வந்து கரிகாலம், ஆதித்ய கரிகாலம். ஆதித்ய கரிகாலம், ஆதித்ய கரிகாலம். அவர் அவரோட அவர் தான் இப்ப போயிருக்காரு போல இருக்கு சண்டைக்கு. நீங்க தான் அது நினைக்கிறேன், இல்லன்னா பொன்னியின் செல்வனா இருக்கணும். ஆதித்ய கரிகாலம் சண்டைக்கு போல, பொன்னியின் செல்வன் தான் சண்டைக்கு போயிருப்பாரு. ஆதித்ய கரிகாலம் ஃபர்ஸ்ட் போய் பிடிக்கிறது பொன்னியின் செல்வனா தான் இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, அந்த படத்திலும் காட்டிருப்பாங்களா, ஸ்ரீலங்காக்கு போயிட்டு. ஆமா ஆமா, அப்ப பொன்னியின் செல்வன் தான். நீங்க பொன்னியின் செல்வன் தான் கடல் படை மூலமா போன முதல் சோழன் பரம்பரையில கடல் வழியா போய் போர் பண்ணி ஜெயிச்ச முதல் அவர் தான். இதை சொல்றாரு சங்கர் நாயன் சொல்றாரு. மனோஜ், இவருக்கு வந்தியத்தேவன் மாமா முறை வருமா? அவங்க அப்பாவோட ஏஜா. வந்தியத்தேவன் வந்து கமாண்டர் தானே, கார்த்தி தானே, மாமா முறையா? அப்பனா ஆதித்ய கரிகாலனோட புள்ளையோ? புக்கு படிச்சா தெரியும். புக்கு படிச்ச புக்கு படிச்சிருக்கியா? இல்ல படிச்சதுல ப்ரோ. அதனால ப்ரோ கேக்குறேன், தெரிஞ்சா நானே சொல்ல மாட்டேனா ப்ரோ. பதில் கேட்டாச்சு, சந்தேகம் கேட்டா ஏன் படிச்சான்னு கேக்குறேன். அடுத்த பாத்தே மறந்து போயிட்டேன் நான். நான் பாட்டு அதுல பாக்கல படத்துல ப்ரோ. பாட்டு முந்தா எது கூட போட்டானே ப்ரோ கேடிவில. நான் பாக்கல பாட்டு, ஒன் தியேட்டர்ல போய் பார்த்தா சரி பாட்டு பக்கமே போல. யோ, அதே குறுங்கானது எங்கனே இந்த இது பித்தலாட்டமா இருக்கு. ஆமாண்ணே, ஃபுல் கேம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஃபுல் கேம் கொஞ்சமா தான் விடுவாங்க. பொன்னியின் செல்வன் பையனா சொல்றாங்க பாருங்க. பொன்னியின் செல்வன் பையன் ராஜேந்திர சோழனா? பொன்னியின் செல்வர் தான் ராஜராஜ சோழன். பொன்னியின் செல்வன்ங்கிறது ஜெயம் ரவிடா, அவரோட இவருதான் பெருவுடையார். பெருவுடையார் சோழன் வர, ராஜேந்திர சோழன் வர. ராஜேந்திர சோழன் தான் பொன்னியின் செல்வனோட அப்பா. ராஜராஜ சோழனோட இல்ல இல்ல இல்ல, பொன்னியின் செல்வனோட புள்ள. ராஜராஜ சோழனோட பையன் தான் ராஜேந்திர சோழன். எனக்கு ஒண்ணும் ஓகே ப்ரோ. ஓகே, பிரகாஷ் ராஜி அங்க இருப்பார்ல, அவர் வந்து பெருவுடையார். அவர் சுந்தர சோழர். அவர் பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் பெருவுடையார். அது இன்னொரு பேரா இருக்கு நினைக்கிறேன்டா. அந்த அடைமொழி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுல வரும்னு நினைக்கிறேன். மேபி நான் சொல்லுது ஃபர்ஸ்ட் எடுத்துனா காட்டும் தெரியுமா கேம்லயே? அதனாலதான் அடிச்சு போடுவான்டா. எனக்கு எங்க ரிலேட்டில் எங்க மாமா பேர் மூடிட்டு வர்றான் வந்து ராஜாவோட பேர் எல்லாம் கேட்டுக்கிறேன்.
அதெல்லாம் விடுண்ண, அதெல்லாம் எதுக்குண்ண, காவடிக்கண அமைதியா இருக்கண. அப்படியா விடுங்க, அது ஏதோ தெரிஞ்சிட்டு போகுது, அதை நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று நம்ம அப்புறம் பதிலாம். இது ஸ்ரீலங்கா இல்லை நைன்டிஸே, அப்படியா அது வேறு ஏரியாவா, ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறதா, வணிகம் செய்கிறதுக்கு ஈஸியான இந்த இந்தியாவுக்கு எதுக்கு நடுவில் இருக்கிறது ஸ்ரீலங்கா தான், மேபி ஸ்ரீ விஜயங்கிறது வேறு என்னமோ சொல்கிறாங்களே தெரியல, சொல்லுங்க பார்த்துலாம். சவுண்ட் டிசைன்லாம் வெளித்தனமா ப்ரோ, கேமே கொஞ்சம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக தான் நல்லா தான் இருந்துச்சு, அது புதுசாக புது நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் கேம் ஆடுறோங்கிறது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம. இந்த லாஸ்ட்டாக வந்து அந்த இந்த கேம் வெண்பா ஆடணும், வெண்பாவுக்கு அப்புறம் இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ லைவ் போட்டு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு கே, ஸோ லைவ் பார்க்குறாச்சு, லைக் பண்ண வந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் அந்த அக்காவை இன்னொரு வாட்டி காமிச்சிருக்கலாம். கேம் இன்னும் முடியலையே, வரலே வரலே, வந்தியத்தேவனோட மோசமான ஆளாக்குறியா வரலே. டெஸ்டட் சிம் போடலாம் ப்ரோ, அது ஆஃப்லைன் ப்ளே பண்ணது பண்ணாமலே இருக்கிறேன், ஃபுல் கேம் வந்த உடனே ஆடாமல் அதிங்க கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ, இங்கே நல்லா இருந்துச்சு, நீ டப் பண்ணாத ப்ரோ. நான் டப் பண்ணலையே, நான் ஏதோ ஃபஸ்ட் டைம் பழக தோசில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து அது பேசுகிற மாதிரி தான் இருந்தேன். ஃபுல் கேம் எப்போ வரும், இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாம் ப்ரோ, வரும் வந்தால் நம்ம போடலாம். வந்தியத்தேவன் மேரேஜ் பண்ணிப்பார், ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு கரெக்டு. த்ரிஷாவை சொல்கிறீங்களா, அதுன்னு சொல்லுங்கள். ஆமாம் ஓகே, கரெக்டு தான் கரெக்டு தான். ஆமாம் வந்தியத்தேவன் வந்து ராஜேந்திர சோழன் மாமா மாட தான் வரும், அக்காவை கல்யாணம் பண்ணல அக்கானா, அந்த ராஜராஜ சோழன் தான் இறந்தாரா இல்லை என்னன்னு கூட தெரியாமே முடிச்சு. அதிகரியாளன் குந்தவை ராஜராஜ சோழன் நான் பிள்ளைகள் ஓகே, அதாவது நம்ம ஜெயம் ரவி விக்ரம் த்ரிஷா இவங்களா வந்து பிரகாஷ்ராஜுக்கு பிள்ளைங்கள். மெம்பர்ஷிப் மிஸ் பண்ணிட்டனா தான் இருக்க பார்க்குறேன், வெரி குண்டு ஃபன் பண்ணுறதுனால மெம்பர்ஷிப் விட்ட முடியாது. சத்யராஜ் ப்ரோ, சட்கிஸ்ராஜ் இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அ கேங். விக்ரம் ப்ரோ சாரி ப்ரோ, இங்கே கொஞ்சம் இதாக போயிருந்தாலும் பார்க்க மாட்டேன், மணித்து விடுங்கள் தோலா. மாஸ்டர்யா இந்த கேம் வந்து எண்டில் வந்தது வந் அப்படியா, ஓகே ஓகே, அதில் வருதா, ரைட்டு. சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் மிஸ் ஆகிருக்கு, சூப்பர் சாட் இதில் அது பண்ணுமே சூப்பர் சாட் 100 வகுந்து விடுவேன் சொல்லி போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ப்ரோ 100 ப்ரோ, தேங்க்யூ ஃபார் 400 ருபீஸ் சூப்பர் சாட், நன்றி நன்றி நன்றி. அதில் பார்த்தேன் படிக்காம விட்டேன், இது ஆர்வத்தை லைவ் எண்டு ப்ரோ, அவ்வளோ தான் ப்ரோ. ஹார்டியர் ஆன்லைன் போடலாம் ப்ரோ, அது தமிழ்நாடு ரெடி பண்ணியாச்சு, நாளைக்கு போட்டலாம் ஓகேங்களா. சரி கடையா சாத்திரியா ப்ரோ, ஆமாண்ணே கேம் முடிஞ்சிச்சுனே, அதனால் சாத்த வேண்டிதானே கடையா, என்ன வேலை நம்மளுக்கு, கரெக்டாக 1 hour ஆகுறதுக்கா வெயிட்டிங், 58 minutes ஆயிடுச்சு, இன்னும் 2 minutes 1 hour சொல்லி ரவுண்டாக்குள்ள. சொல்ல வந்த டெஃபன் போட்டு இருக்கீங்களே ப்ரோ, என்னத்தை சொல்ல வந்தேன், அதெல்லாம் வேணாம், அவனுங்க ராஜா சொல்ல ராஜா சொல்லி சாவடிச்சிட்டானுங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் ஓகே. இப்போதைக்கு இடம் ஃப்ரீ ஆகட்டும், இன்ஸ்டால் பண்ணிடுறேன், கேம் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், 20 GB ஏதாச்சும் கேம் ஏற்றுறதுக்கு பயன்படும், கேம் வந்ததுக்கப்புறம் ஏற்றலாம். ஒருவேளை கேம் டெவலப் நம்ம லைவ்லாம் பார்க்க மாட்டீங்க, ஒருவேளை மேபி ஏதோ ஒரு இதில் பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சு கேமு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறையா தமிழில் கேம்ஸ் கொண்டு வாங்க, இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் கேமிங் டெவலப் ஆகுனாலே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான் முடியும், அதுக்கு நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. வெண்பா ரிலீஸ் ஆகிடுச்சு, அடுத்து நீங்கள் இதுக்கடுத்து டிஜியோட ஒரு கேம் வரப்போகுது, ஸோ அந்த கேமு ஓகே. லைவை தொட முடிக்கிறேன், மீண்டும் உங்களை வந்து நாளைக்கு லைவில் சந்திக்கிறேன், மண்டல் தென் பாபாய், சி யூ, டேக் கேர், குட் நைட். இப்போ வேறு கேம் வேணாங்க, 1 hour ஆச்சு, இந்த கேம் வேறு கேம் போடனா இந்த கேமோட அந்த இது போயிடும், ஆஃப்லைனில் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கேம் போகிற மாதிரி இருக்கும், இந்த கேம் இந்த கேம் எவ்வளோ முடிக்கிட்டு போகிறேன், வேறு கேம் வேணும்.
ஓகே கைஸ், லைவ் பார்க்குற எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நாளிலேருந்து எல்லாத்தையும் காலேஜ் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் போய் சீக்கிரமாக தூங்க, அப்புறம் நாளைக்கு காலேஜ் ஸ்கூல்லாம் நீங்கள் போக முடியும். நான் பார்க்குறேனே நினைக்கிறோம், நானும் டெவலப்பர் தான். ஓ சரி சரி சரி, ஓகே கைஸ். ட்ரக் மாஸ்டர் இந்தியான ஒரு மொபைல் பேஸ்டு சிமுலேஷன் கேம் லான்ச் ஆக போகுது. ட்ரக் மாஸ்டர் வண்டி ஓட்டுற மாதிரி தானே, பார்ப்போம். பார்ட் டூ கண்டிப்பாக பண்ணலாம், பார்க்கலாம். Okay, start up. Bye-bye. See you. Take a love you all. Good night. Speak to him. Bye-bye. See you. Love you all. Bye-bye, guys.